தமிழ் நல்லஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வவ் கார்டு உடைய கிரெடிட் கார்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து ரொம்ப இந்த ரிவ்யூலாம் பண்ணுறதில்லை, ரொம்ப நாட்டமும் இல்லை அதில் எனக்கு. கம்பேரிசன் வேணால் பண்ணுவேனே ஒழிய ஒரு சிங்கிள் கார்டு எடுத்து ரொம்ப ரிவ்யூ பண்ணது கிடையாது. பட் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாரு, IDFC ஃபர்ஸ்டோடைய வவ் கார்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன், சரி என்ன தான் போட்டிருக்கு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா தான் கரெக்டாக பேர் வச்சுருக்காங்க அதுக்கு வாவ் அப்படின்னு. ஸோ அந்த கிரெடிட் கார்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்கு போகலாம். இந்த வாவ் கார்டும் வந்து ஒரு டெபாசிட் பேக்டு கிரெடிட் கார்டு தான். ஸோ டெபாசிட் பேக்னா எப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு FD போடணும், அந்த FDக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து FD ஒரு 100,000 ரூபாய்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 70-80,000 இல்லை மேக்ஸிமம் 90,000 வரைக்கும் லிமிட் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு FDயை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறது பேர் தான் டெபாசிட் பேக்டு கார்டு. ஸோ இந்த வாவ் கார்டும் வந்து அந்த மாதிரியான ஒரு கார்டு தான். நம்ம ஏற்கனவே வந்து பெஸ்ட் செக்யூர்டு FD கிரெடிட் கார்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் நிறைய FD கார்ட்ஸ் பற்றி கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் என்ன பார்க்கலாம், அந்த லிங்க்கை இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது எவ்வளோ நல்ல கார்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ், இது எப்படி அப்ளை பண்ணுறது, முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு கிரெடிட் கார்டோ எந்த ஒரு ப்ராடக்ட்டோ வாங்கணும். நம்ம யூஸ்வலாகவே எல்லா ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லையும் கம்பேரிசன் வீடியோஸ்லையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயும் அந்த இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, என்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் இவங்க போடுறாங்க, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ரிவார்ட்ஸ். இந்த கார்டுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ கிடையாது, ஆனுவல் ஃபீ கிடையாது. உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் வந்து ஒரு விசா கார்டுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் வந்து உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே FD பேஸ்ட் கார்டுன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அந்த FDக்கு வந்து 6.25 இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த 6.25% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும் அப்படின்னா வந்து இது வந்து 1 year 1 day டென்யூர் இருக்கணும். இங்கே கீழே சின்னதாக போட்டிருக்காங்க இல்லையா, உங்கள் FD வந்து மினிமம் 1 year and 1 day, அதாவது 366 நாள் நீங்கள் வந்து அங்கே டெபாசிட் பண்ணணும். அப்போ தான் 6.25 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது போக வந்து 4x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 4x அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 25 paisa உங்களுக்கு வேல்யூ. ஸோ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் வந்து ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் வந்து 4 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு 150 ரூபாய்க்கும் 1 ரூபா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்டாக கிடைக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து பைசாவாக அப்படியே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், ஐ மீன் உங்கள் கார்டில் கிரெடிட் பண்ணிக்கலாம். ஸோ பொருளாக தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்த வேலையெல்லாம் இங்கே கிடையாது. இந்த ரிவார்ட் ப்ரோக்ராம் எதுக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னா, எப்பவும் போல் தான் இந்த ஃபுயல் இன்சூரன்ஸு, நீங்கள் இஎம்ஐ, கேஷ் வித்ட்ரால் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணால் அதிகமாக ரிவார்ட் பாயிண்ட் சம்பாதிச்சினாலே, அதனால் அதெல்லாம் கிடையாது. ஸோ நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 1500 ரெஸ்டாரண்ட்ஸ், இதெல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரில, அந்த மாதிரியான லிஸ்ட் எதுவும் அவங்க கொடுக்கல, பட் கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 100% ஆஃப் த FD வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு லிமிட்டாக கிடைக்கிது. அதே போக இந்த 100% வந்து உங்களுக்கு கேஷ் வித்ட்ராயலாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு அவசர தேவைக்கு ஏடிஎம்மில் போய் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, 100% வந்து நீங்கள் 100,000 ரூபாய்க்கு FD போட்டிங்கன்னா 100,000 ரூபா உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 100,000 ரூபா நீங்கள் கேஷ் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம் அவசர தேவைகளுக்காக. இந்த கேஷ் வித்ட்ராயலை பற்றி ஒரு செக் இருக்குது, அது நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. அது போக ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன இந்த கிரெடிட் கார்டில் அப்படின்னா, 0 forex மார்க்அப் ஃபீ. நான் வந்து ஒரு HDFC கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், நிறைய ஃபாரெக்ஸ் ட்ரான்சாக்ஷன் நான் பண்ணுறேன், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நான் US டாலரில் பே பண்ணுறேன், அடோப் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நான் பே பண்ணுறேன். ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்அப் ஃபீ வந்து கண்டிப்பாக போட்டே தீருவாங்க. 0.25%, 0.3%, 0.1%, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் போட்டே தீருவாங்க. ஆனால் 0 forex மார்க்அப் ஃபீ வந்து ரொம்ப 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 ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் என்ன மாதிரி ஆட்களை இந்த கார்டு வாங்கலாம். ஸோ இது இன்னொரு பெஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இந்த கார்டுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணாலோ, இல்லை என்றால் நீங்கள் வந்து இஎம்ஐ அந்த மாதிரி ஏதாவது வாங்கினாலோ, இல்லைன்னா நீங்கள் ஓவர் டியூ விட்டுட்டாலோ, கட்டாமல் விட்டுட்டாலோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து 9%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 42% வரைக்கும் போகுது. அதையும் நம்ம டீட்டெயிலில் அதுக்கப்புறமா பார்ப்போம். ஸோ என்னென்னலாம் ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரிவிலேஜ் வந்து நான் வந்து யூஸ்வலாக கிரெடிட் கார்டில் வந்து இந்த ப்ரிவிலேஜை பற்றி நான் ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டேன். பட் இங்கே வந்து ஒரு முக்கியமான நல்ல ப்ரிவிலேஜ் இருக்குது, ரெண்டு இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் ஒர்த் 1399.
ஸோ இந்த காம்ப்ளிமெண்டரி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் சும்மா டுபாகூர் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குளோபல் அஷ்யூர் அப்படிங்கிற ஒரு ரோட் சைடு அசிஸ்டன்ட் கம்பெனியோட வந்து இவங்க டைப் வச்சு ஒரு வருஷத்துக்கு 4 தடவை வரைக்கும் உங்களுக்கு வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னால் நம்ம கார் வச்சுருக்கோம், கார் நடுவழியில் நின்றுச்சு அப்படின்னா அந்த நமக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் வந்து இந்த கம்பெனி கொடுப்பாங்க. அது யூஸ்வலாக நம்ம வந்து இன்சூரன்ஸோடு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பட் இங்கே வந்து கிரெடிட் கார்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பஞ்சர் ஆனால் டயர் மாற்றி கொடுக்குறது, அப்புறம் ஃபியூவல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, கீ உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா கீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா வண்டியை டோ பண்ணி கொண்டு வருது. 50 கிலோமீட்டர் வரைக்கும் டோயிங் ஃப்ரீ. நான் ஃபோர்ட் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தப்போ எனக்கு 25 கிலோமீட்டர் தான் ஃபோர்ட்லேருந்தே ஃப்ரீ கொடுத்தான், பட் இங்கே வந்து 50 கிலோமீட்டருக்கு டோயிங் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நம்ம வந்து பைசா கொடுக்கணும், பட் அது வந்து டோட்டலி ஓகே. ஏன்னா நானே ஒரு ஆக்கோ இன்சூரன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நான் சந்தித்த சோதனைகள் எல்லாமே நான் போட்டிருக்கேன், ரோட் சைடு இன்சிஸ்டன்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல, இப்போ அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் பேக்கேஜ் வந்து எவ்வளோ முக்கியம், எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒன்றே போதும் ப்ரிவிலேஜில். பட் அதுக்கப்புறம் வந்து ஃபியூவல் சர்சார்ஜ் வெய்வர் வந்து 1% அவங்க வந்து கேப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து மேக்ஸிமம் 200 ருபீஸ் தான் பெர் மந்த்துக்கு கிடைக்கும், பட் ஸ்டில் ஓகே. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மினிமம் இவ்வளோ ஃபியூவல் நீங்கள் போடணும், 400 ரூபாய்க்கு போடணும், 500 ரூபாய்க்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த லிமிடேஷனும் கிடையாது. எவ்வளோ வேணால் ஃபியூவல் போடலாம், பட் ஒரு மாதத்துக்கு 200 ரூபா வரைக்கும் தான் வந்து சர்சார்ஜ் வேவர் பண்ணுறாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் லாஸ்ட் கார்டு லைபிலிட்டி 25000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப கேட்சி இல்லை. இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் எடுக்கணும் அப்படின்னா என்றைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கு 30 நாளுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷனாக இந்த கார்டில் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இதெல்லாம் வந்து அவைலபிள். அதெல்லாம் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் 20% டிஸ்கவுண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். 15% டிஸ்கவுண்ட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அவுட்லெட்ஸ் தான், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த 3 ப்ரிவிலேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு 2 ப்ரிவிலேஜ் வந்து சூப்பர். ஸோ இந்த கார்டில் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்கம் பெனிஃபிட் தான். ரொம்ப மொக்கையாக வாங்கின 90 நாளைக்குள்ள இஎம்ஐ டிரான்சாக்ஷன் பண்ணால் 5% கேஷ்பேக், அதுவும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அது எதுக்கு இஎம்ஐ டிரான்சாக்ஷன் நம்ம எதுக்கு பண்ணி அவங்களுக்கு வட்டி கட்டி அதுக்கப்புறம் 5% அதில் டிரான்சாக்ஷன் கேஷ்பேக் எல்லாம் வாங்கணும்? அதெல்லாம் தேவையில்லை. அதை விட்டுட்டு சிம்பிளாக ஒரு 1000 ரூபாய்க்கு ஏதாவது வவுச்சர் யூச்சர் ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த வெல்கம் பெனிஃபிட் ஒன்று மட்டும் எனக்கு அந்தளவுக்கு இந்த கார்டில் பிடிக்கலை. ஸோ கன்வீனியன்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஎம்ஐயாக மாற்றிக்கலாம். 2500 ரூபாய்க்கு மேலே இருக்கிற டிரான்சாக்ஷன் எதாக இருந்தாலும் நீங்கள் இஎம்ஐயாக மாற்றிக்கலாம். அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே கன்வீனியன்ஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்க, பட் அது ஓகே. அது போக வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 50000-60000 உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அதில் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு மேலே எப்படி பண்ணணும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். கிரெடிட் செக் கிடையாது, அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். டெபாசிட் பேஸ் பண்ணி கொடுக்குற கிரெடிட் கார்ட்ஸுக்கு வந்து கிரெடிட் செக் கிடையாது, அதனால தான் வந்து இதை ஈஸியாக வாங்க முடியுது. இதை யூஸ் பண்ணி சிபில் ஸ்கோரே நம்ம பில் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஸ்ட் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும்னா, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வந்து 2000 ரூபாய் மினிமம் டெபாசிட் இருந்தால் போதும், இல்லை புது கஸ்டமர் வந்து 5000 ரூபாய் டெபாசிட் போடணும். ஸோ இந்த 2000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் போட்டிங்கன்னா 2000 ரூபாய் ரிவால்விங் லிமிட் கிடைக்கும். 5000 ரூபாய் போட்டிங்கன்னா ஃபுல்லாக 5000 ரூபாய் கிடைச்சிடும். அப்புறம் ஜாயினிங் ஃபீ கிடையாது, அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து மெர்ச்சன்ட் சைட்லேயோ ஆன்லைன் பர்ச்சேஸ்லையோ எங்கே வேணால் பண்ணிக்கலாம். இதை ரிடீம் பண்ணணுன்னா இந்த வெப்சைட்டுக்கு போகணும். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து ஏதாவது பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஒரு பாயிண்ட் வந்து 25 பைசா. ஸோ நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோவும் பர்ச்சேஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 9%ல ஸ்டார்ட் ஆகியிருந்தால் கூட 42% வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு 0.75%லேருந்து 3.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் யாருக்கெலாம் 9% கொடுப்போம், யாருக்கெலாம் 42% சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க இது வரைக்கும் சொல்லலை. யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சார்ஜ் பண்ண தான் செய்கிறாங்க. எஸ்பிஐயே வந்து 38% சார்ஜ் பண்ணுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 9% தான் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பண்ணுறாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். நான் பார்த்த ஃபீச்சர்லேயே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா இதுதான். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாமா ஏடிஎம்ல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். மற்றவங்கள மாதிரி டுபாகூர் தனமாக வந்து வித்ட்ரா பண்ண அன்னைக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு தாளிக்காமல் 48 நாள் வரைக்கும் கேஷ் வித்ட்ராவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் வந்து 48 டேஸுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸோ இல்லை கிரெடிட் கார்ட் ஸ்வைப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கேஷ் வித்ட்ராலுக்கும் வந்து 48 டேஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் விஷயம். எந்த ஒரு கிரெடிட் கார்டுமே இந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரே ஒரு செக் என்ன அப்படின்னா, இந்த 250 ரூபா மட்டும் ஒன் டைம் ஃபீ வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க கேஷ் அட்வான்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா. லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இண்டிவிஜுவல் பேரில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மட்டும்தான் வந்து இந்த கிரெடிட் கார்டு வாங்க முடியும். ஹெச்இஎஃப், பார்ட்னர்ஷிப் ஃபேர்மு அந்த மாதிரி பஜனையெல்லாம் அங்கே பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் அவங்க இந்த பேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. அப்படி உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா தனியாக இங்கே ஒரு பேஜ் இருக்குது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு. நம்ம சொன்னதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லா கிரெடிட் கார்டுக்கும் சேர்த்து ஒரே பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விட்டது என்ன அப்படின்னா, இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ். ஸோ 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் லேட் பே பண்ணிங்கன்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ் 1,250 ரூபா வரைக்கும் போடுறாங்க. அது கொஞ்சம் அதிகம் தான் கண்டிப்பாக. நெவர்தலஸ் இந்த கார்டு வந்து ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் செக்யூர்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மார்க்கெட். கண்டிப்பாக இந்த கார்டு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வாட் எவர் இட் இஸ், நான் இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் சொல்ல முடியும். பட் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் ஓன் டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நல்லா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க. கிரெடிட் கார்டு வந்து ஒரு டபுள் எஜிட் ஸ்வார்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், எல்லா யூஸ்ஃபுல் வீடியோக்களையும் பார்க்கவும். அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.